பேனா பென்சில் மற்றும் எல்லா வகையான பொருட்களையும் அவர்கள் கொடுத்து அந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திருஹிருதய தொண்டனை நாம் இழந்திருக்கின்றோம். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள், அவர் இந்த ஆலயத்திலும் சரி மக்களுக்கும் செய்த நல்ல ஒரு தொண்டானது என்றுமே நிலைத்திருக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தொண்டருக்காக நம்மை விட்டு பிரிந்த ஐஎம்எஸ் மைக்கேல் அவருடைய ஆன்மா இறைவனிடம் சென்றடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம், நாம் விசுவசிக்கின்றோம். இருந்தாலும் இன்று நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அவருக்காக, அவருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காக நாம் ஜபித்திருக்கிறோம். தொடர்ந்து அவருக்காக நாம் ஜபிப்போம். எங்களுடைய திருஹிருதய நண்பரியக்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும், திருஹிருதய தூய மரியன்னை பள்ளியினுடைய சகோதரர்கள், ஆசிரிய பெருமக்கள் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம். நன்றி. திருஹிருதய சபை சகோதரர்களோடு இணைந்து ஆற்றிய ஆன்மீக பணியை பகிர்ந்து கொண்ட ரெவரன் பிரதர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, நாங்கள் சின்ன வயசில் இருந்த போதே ஆன்மீக பணியில் மாமாவோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் வேதியர் தாமசனன் அவர்கள். அவர்கள் தங்களது நினைவுகளை இங்கு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்தவரானம் இயேசு. அன்புக்குரியவர்களே, 5 நாட்களுக்கு முன்னதாக நான் வேறொரு ஊருக்கு சென்றிருந்த போது நம்முடைய அன்புக்குரிய இக்னேஷியஸ் மரிய சூசை மைக்கேல் என்ற நம் அன்புக்குரிய சகோதரருடைய இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ந்து போனேன். அதிலும் கண்ணில் தெரியுது வானம் என்ற அந்த பாடல் பாடுகின்ற போது அவர் இறைவனோடு இணைந்திருக்கிறார் என்று, ஆலயத்திலேயே இறைவனோடு இணைந்திருக்கிறார் என்று அறிந்தபோது ஒருபுறம் மகிழ்ச்சி, ஒருபுறம் வேதனை. காரணம், 1979 இந்த சகோதரரையும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நான் நன்கு அறிவேன். ஹார்ட்மேன், திமோ, எல்லரி, மெர்சி, வெர்ஜின் எல்லாருமே எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள் மட்டுமல்ல, ஹார்ட்மேன், ஹில்லரி, திமோலாம் பீடப்பணியாளர்களாக இருந்து அதிகமாக என்னிடம் கொட்டும் அடியும் பட்டவர்கள். அதனால தான் தலையில் முடியே இல்லை, ரொம்ப அடி வாங்குவாங்க. ஏன்னா அப்போ வந்து சாக்ரிஸ்ட்லேயும் பேசக்கூடாது, பீடத்துலேயும் பேசக்கூடாது, செய்ய வேண்டிய பணிகளை கரெக்டாக செய்யணும். நம்முடைய சகோதரர் அவர்கள் ஆலயத்தில் தவறாமல் எல்லா நிகழ்விலும் பங்கேற்பார். பிரான்சிஸ்கின் மூன்றாம் சபையில் நான் மறைமாவட்ட தலைவராகவும் கூட இருந்தேன், இந்த பங்கில் உறுப்பினராகவும் இருந்தேன். அப்பொழுது நாம் பல இடங்களுக்கு போக வேண்டும் என்று நான் சொல்வேன், சும்மா ஜெபம் சொல்லிட்டு நீ உட்காந்துட்டு கூடாது, கிராமங்களுக்கு வாங்க. அப்போ புதுக்கோட்டையெல்லாம் பங்காகலை, இங்கே இருந்து நாங்கள் 3ஆம் சபையினர் எல்லாம் சேர்ந்து கிராமங்களை சந்தித்து அந்த மக்களுக்கு மறைக்கல்வி பாடல்கள் கற்றுக் கொடுத்து வருவோம். இரவு பகலாக உழைத்தோம். அதே போல் அரசு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்தித்து ஜெபித்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் மிகவும் முன்னணியில் இருப்பார். ஆலயத்துக்கு வந்தவுடன் அப்படியே ஒரு நோட்டம் போடுவார், ஏதாவது இது சின்ன பிள்ளைங்க அப்பம்லாம் இந்த வியாழக்கிழமை பெரிய கூட்டம், தூத்துக்குடியிலேருந்து பெரிய கூட்டம் வருவாங்க மக்கள்.
அந்த குப்பையில் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா எடுத்து உடனே எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிடுவார். அதை போடுங்க பிறகு சொல்லுவோம் அப்படின்னா ஐயோ கோயிலில் அசிக்கமாக இருக்கு. இப்படி ஆலயத்தின் மீது மிகுந்த ஒரு பற்றுதலும் பாசமும் கொண்ட சகோதரர், ஜப வாழ்வு நிறைந்தவர். அதனால் அவருடைய இறப்பு உலக அளவிலே குடும்ப அளவிலே ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும், இறைவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்று சொன்னாலே இறைவன் அவரை ஏற்றிருக்கிறார், ஆண்டவரிடம் அவர் சரணடைந்திருக்கிறார் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும். அவருடைய அறப்பணிகள் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோரோடும் நல்லுறவோடு இருந்தார், ரொம்ப அமைதி. அதே நேரத்தில் அவர் படத்தை ஃபோட்டோவை பாருங்களேன், சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான். மகிழ்ச்சி, கிறிஸ்தவம் என்பதன் அடையாளமே மகிழ்வு தான். நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாக என்று பவுலடியார் சொல்வார். அதுபோல் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தார், காரணம் அவர் இறைவனோடு இணைந்திருந்தார். மறைமாவட்ட பணிகளிலும் சரி, ஞானதூதன் போன்ற ஏடுகளிலும் சரி, இன்னும் சிற்றேடுகள் எழுதி வெளியிடுவதிலும் சரி, அவருடைய ஈடுபாடு, அவருடைய முயற்சி உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. அதிலும் புனித யூதா ததை திருத்தல பங்கின் வளர்ச்சியிலே அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளைகளும் மிகுந்த ஈடுபாட்டுடன் அன்று உழைத்தார்கள், இன்றும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாருங்கள், பாட்டு கிளாஸில் கூட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ அதிகமாக வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிற்பாடு பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே நேற்று இல்லத்தில் வந்து சிறிது நேரம் பேசிவிட்டு ஜெபித்து சென்றேன். அப்பொழுதான் சொன்னாங்க, நாளைக்கு திருப்பதி கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்று. மிகுந்த மகிழ்ச்சி அவருடைய அன்புக்கு. அதே நேரத்தில் அன்னாரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், சிறப்பாக சிஸ்டருக்கு ஒரே மகளை எப்படியாவது துறவரத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார்கள். என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சாமியாரை போக விரும்பினேன், இந்த ரோஸ் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு ஹாட்மேனை அனுப்புனாங்க, ஹாட்மேனுக்கு நினைவு இருக்க ரொம்ப தெரியல, செமினேருக்கு போயிட்டு வந்தவர் தான் ஐயா, இப்போ அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறார். வந்தவுடனே ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அனுப்புனே இருக்க மாட்டேன் அம்மா ஓடியாந்துட்டான் பாருங்க அப்படின்னு. அதனாலேயே கொட்டு நிறைய வாங்குவாப்பில். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சி, ஆண்டவரிடம் இணைந்து விட்டார், நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேச அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் என் மனதில் நிழல் ஆடுகிறது. அதே நேரத்தில் உறவு என்ற முறையிலே, உடல் என்ற வகையிலே அவர் நம்மை பிரிந்திருக்கின்றார். நிச்சயமாக பேரிழப்பு. அதிலும் பேத்தி இறந்த 16வது நாள் இல்லையா, அகிலருடைய மகள் இறந்து 16வது நாளில் திருப்பணியில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்றால் ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதிலும் நமக்கு புரிகிறது. அவ்வளவு அன்புக்குரியவர், குடும்பத்தாரோடு மட்டுமல்ல இந்த பங்கியில் உள்ள ஒவ்வொருவரோடும் நல்ல தொடர்பும் உறவும் கொண்டு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். ஆகவே நிச்சயமாக இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று அன்று ஆண்டவர் கூறிய அதே வார்த்தையை சொல்லி நம் சகோதரரையும் அவர் வானகத்தில் இருக்கச் செய்துள்ளார் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே வேளையில் அவரிடம் காணப்பட்ட அந்த அன்பு, பற்றுறுதி, ஜப வாழ்வு, நற்கருணை பிரசன்ன வாழ்வு, சமூக ஈடுபாடுள்ள ஒரு வாழ்வு, இத்தகைய வாழ்க்கையை நாமும் வாழ்கின்ற பொழுதுதான் அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற சிறந்த அஞ்சலியாக அமையும். அப்படி வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சகோதரர் IMS மைக்கேல் அவர்களுக்கு இறைவன் தனது நிலை வாழ்வையும் இளைப்பாற்றியையும் அருள்வாராக. ஆமென். அண்ணன் பகிர்ந்து கொண்டது நினைவுகள் மட்டுமல்ல, அடிமனத்திலிருந்து உறவின் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட அண்ணன் தாமஸ் அவர்களுக்கு நன்றி. எங்களது ஒட்டுமொத்த குடும்பத்தில் மட்டுமல்ல எங்களது ஊரிலும் IMS மைக்கேல் என்ற பெயரை கேட்டாலே ஒரு தனி மகிழ்ச்சி, தனிச்சிறப்பு. அத்தகைய தனித்துவம் வாய்ந்தவர்கள் எங்களது அன்பு மாமா அவர்கள். அதனால் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சில வரிகளை, அவற்றையே எங்கள் மாமாவிற்கு சமர்ப்பணமாக்குகிறேன். அன்பின் சிகரமாய் எளிமையின் உருவமாய் திகழ்ந்த வெள்ளைச்சவரி குடும்பத்தில் இக்னேஷியஸ் முத்து சவரியம்மாள்,
தம்பதியருக்கு கிடைத்த மக்கட் பரிசு ஐவரில் சேரை மண்ணில் உதித்த இளைய மகன் ஐஎம்எஸ் என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் நீங்கள். பாலும் சோறும் ஊட்டி வளர்ப்பாள் அன்னை. எங்கள் அன்னையோ உமது பக்தியையும் பண்புகளையுமே ஊட்டி வளர்த்தார் எங்களுக்கு. உம் அன்னை உம்மை கருத்தாங்கிய காலத்திலேயே உமது ஆன்மீக பணியும் தொடங்கியிருக்க வேண்டும். அதனால்தான் நற்கருணை நாதர் முன் அமர்ந்து பாடி ஜபிப்பதே உமக்கு ஆனந்தம். ஜபமாலையை கரத்தில்